திண்டுக்கல் அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி வேலையை விட்டுச் செல்லுமாறு திமுக நிர்வாகிகள் மிரட்டியதால் அம்மா உணவக பணியாளர்கள் சாலை முறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், அங்கு சாலை முறியலில் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம் கார்த்திகா. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தின் போது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து ஏழை எளிய மக்கள் பசி ஆற்றக்கூடிய வகையில வந்து அம்மா உணவகங்களை வந்து துவங்கி வச்சிருந்தாங்க. இந்த அம்மா உணவகத்துல வந்து ஒரு ரூபாய் இட்லி ஒரு ரூபாய், அதாவது ஒரு இட்லி ஒரு ரூபாய்க்கும், பொங்கல் வந்து 3 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் வந்து மக்களும் சாலையோரம் சுற்றி திரியக்கூடிய ஆதரவற்ற நபர்களும் வந்து இந்த அம்மா உணவகம் மூலமா வந்து தங்களது பசியை போக்கி வந்த நிலையில அதே மாதிரி கடந்த ஆட்சி காலத்துல அம்மா உணவக திட்டம் வந்து சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு வந்து மக்கள் மத்தியில வந்து பெரும் நன்மதிப்பை பெற்று வந்தக்கூடிய நிலையில வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில ஏற்றிருக்கக்கூடிய திமுகவினர் பதவிக்கு வந்த நாள் முதலே, அதாவது சென்னையில் உள்ள ஒரு அம்மா உணவகத்தின் உள்ளே புகுந்து அதன் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அடித்து நொறுக்கி அங்குள்ள பெயர் பலகைகளை எல்லாம் பெயர்த்து எரிந்த காட்சி வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து இங்க திண்டுக்கல்ல நிறைவேறிருக்கு. அதாவது ஜிஹெச் அரசு மருத்துவமனை உள்ளே இருக்கக்கூடிய அம்மா உணவகத்திலும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மா உணவகத்திலும் வேலை பார்க்கக்கூடிய 24 பெண்களை வந்து மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மாநகராட்சி அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு திமுகவினர் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நாளை முதல் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது, அதாவது எங்க திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நாங்கள் வந்து வேலையில் அமர்த்துவோம் என்று மாநகராட்சி நிர்வாகத்தினர் மூலமா வந்து திமுகவினர் சொன்னதை தொடர்ந்து தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்று நாங்கள் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனை முன்பாக வந்து சாலை மறியல் போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா தனது வாழ்வாதாரம், அதாவது கொரோனா காலத்திலும் கூட அம்மா உணவகத்தில் வேலை பார்த்து கொண்டு, அதாவது 2 மாத சம்பளம், கடந்த 2 மாதமாக சம்பளமும் வரவில்லை, அது போக பாத்தீங்கன்னா காய்கறிகள் வந்து தங்களது சொந்த பணத்திலேயே காய்கறிகள் வாங்கி போட்டு இங்க சமைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவாற்றி கொண்டிருந்த பெண்கள் இந்த 24 பேரும். மேலும் இவர்கள் அனைவருமே இதில் பாதிப்பு வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள். இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் வந்து அதிமுக இவர்கள் வந்து வேலையில் அமர்ந்தவர்கள். இன்று இவங்களுடைய வாழ்வாதார பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதற்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் கூறியதன் அடிப்படையில் இவர்கள் தற்போது வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்து நகர் வடக்கு காவல் நிலைய தகவல் அறிந்து காவல் அதிகாரிகள் வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து சந்தித்து தங்களது கோரிக்கை வைங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் கலைந்து செல்வதாக இருந்தாலும் அம்மா உணவக பணியாளர்கள் தற்போது இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது பேருந்து மற்றும் போக்குவரத்தில் செல்லக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் கண்கலங்க செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என ஒரு விதமான ஒரு இயக்க உணர்வோட இப்பகுதியில் சென்று கொண்டிருப்பதை நாம் நேரில் பார்க்க முடிகிறது. திண்டுக்கல் அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வேலையை விட்டுச் செல்லுமாறு திமுக நிர்வாகிகள் மிரட்டிய நிலையில் அம்மா உணவக பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பழனி முத்துக்குமார். நன்றி.